வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வந்து இந்திய அரசியலமைப்போட வரலாறு, இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சுன்னா, எதை பேஸ் பண்ணி வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்கன்னா, 1857 பெரும்புரட்சியோட விளைவாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், ரெண்டு வந்து பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு சட்டம் வந்து ஒழுங்குமுறை சட்டம். இந்த ஒழுங்குமுறை சட்டம்தான் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, அதற்காக எழுதப்பட்ட முதல் அரசியலமைப்பு அப்படிங்கிறாங்க. இதுதான் அரசியலமைப்போட அத்தியாயம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டம்தான் வந்து இந்த கம்பெனி இருக்குல்ல, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, அது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு கீழ் கொண்டு வரப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து வங்காள கவர்னர் தான் இருந்தார். இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்னென்னா, வங்காள கவர்னர் இனிமேல் கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. இதன் அடிப்படையில் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இன்னொரு க்வெஸ்சன் கேட்பாங்க, வங்காளத்தின் முதல் கவர்னர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ராபர்ட் கிளைவ். வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இருக்கார்ல, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 கொண்ட நிர்வாக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் தான் என்னென்னா, 1774 கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டது. அதில் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்கன்னா, 1+3 மொத்தம் 4 நீதிபதிகள் இருக்காங்க. ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 இணை நீதிபதிகள் இருக்காங்க. அந்த 1774 உருவான உச்சநீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி யாருன்னா, சர் எலிஜா இம்பே. 2, பிட்டிந்திய சட்டம் 1784. பிட்டிந்திய சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா வந்து நம்ம இங்கிலாந்து பிரதமர் இளைய பிட்டு தான் வந்து பிட்டிந்திய சட்டத்தை கொண்டு வர்றாரு. இந்த பிட்டிந்திய சட்டம் வந்து ஒழுங்குமுறை சட்டத்தோட குறைபாடுகளை களைவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிட்டிந்திய சட்டம் அப்படிங்கிறாங்க. இந்த பிட்டிந்திய சட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒவ்வொரு இடத்த கைப்பற்றிருப்பாங்கள்ல, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, முதன் முதலாக கம்பெனியோட நிலப்பரப்புகள் பிரிட்டிஷ் இந்தியாவின் நிலப்பரப்புகள் என்று அழைக்கப்பட்டது. எதுனா பிட்டிந்திய சட்டம். இந்த பிட்டிந்திய சட்டம் இருக்குல்ல, இது என்ன சொல்லுதுன்னா, ஒழுங்குமுறை சட்டத்தை வந்து என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு 20 ஒரு வட்டி நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்ட் படிக்கிறேன் கேளுங்க. பிரிட்டிஷ் அரசு 1773 ஒவ்வொரு 20 ஒரு முறை சாசன சட்டங்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் சாசனத்தை நீட்டிக்க வகை செய்தது. கீழே கூட கொடுத்துருக்கேன், 1773 + 20 = 1793. இந்த 1793 தான் முதல் பட்டய சட்டம். இதில் டீட்டெயில் ஒன்றும் அவ்வளோதான் கிடையாது, இப்போ அடுத்த பட்டய சட்டம் பார்ப்போம். அடுத்தது இந்திய பட்டய சட்டம் 1813. இந்த பட்டய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே ஆங்கிலேயரான கிறிஸ்டின்கள் ஓகேவா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து மதத்தை பரப்புறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதுவரைக்கும் கல்விக்காக 1 கூட வந்து என்னென்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து செலவு செய்யலை. ஃபஸ்ட்டு என்னென்னா, கல்விக்கு 1,00,000 செலவிட ஒப்புதல் வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் என்ன பண்ணல, செலவு பண்ணலை. அடுத்து இந்திய பட்டய சட்டம் 1833. நம்ம பட்டய சட்டம் 1813 என்ன சொல்கிறாங்கன்னா, கல்விக்கு 1,00,000 செலவிட ஒப்புதல் வழங்கியதுன்னு சொல்கிறோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கல்விக்கு 1,00,000 செலவு செய்யப்பட்டது. எந்த பட்டய சட்டம்னா 1833. இந்த பட்டய சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா,
வங்காளத்தோட தலைமை ஆளுநர் என்ற பதவி இனிமேல் இந்தியாவின் தலைமை ஆளுநர் என மாற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்திய பட்டயச்சட்டம் 1853, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பட்டயச்சட்டம் தான் வந்து போட்டித் தேர்வு முறையினை அறிமுகம் செய்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்திய குடிமைப்பணி தேர்வுகள், அதாவது ஐசிஎஸ் தேர்வில் வந்து இந்தியர்கள் யாருமே கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு வரைமுறை இருந்தது. இந்த பட்டய சட்டத்தின் அடிப்படையில் தான் ஐசிஎஸ் தேர்வில் வந்து இந்தியர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க, கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி வழங்கப்பட்டது. 1854 மெக்காலே குடிமைப்பணி அமைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின். மெக்காலே குடிமைப்பணி அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க, 1854. 1854 சார்லஸ் வுட் கல்வி சாசனம் வெளியிடப்பட்டது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்திய கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்பட்ட கல்வி சாசனம் எதுன்னு கேட்பாங்க, சார்லஸ் வுட் கல்வி சாசனம் அப்படிம்பாங்க. இந்த பட்டய சட்டத்தின் அடிப்படையில் தான் என்னென்னா நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று, நம்ம வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பார்த்தோம். சாரி, இப்போ ஆங்கிலேய நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்னென்னங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசு சட்டம் 1858. இந்த 1857 சிப்பாய் கழகம் நடந்துச்சு. அந்த சிப்பாய் கழகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 250 ஆண்டாக யார் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சிப்பாய் கழக முடிஞ்ச பிறகு நம்ம இந்தியாவோட கண்ட்ரோல் எல்லாம் யார்கிட்ட போயிடுச்சுன்னா பிரிட்டிஷாரோட முடியாட்சியின் நேரடி பார்வையில் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க. டைரெக்டாக கண்ட்ரோல் யாருக்கு வந்துடுச்சு, நம்ம ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. 1858 நவம்பர் 1 அலகாபாத் தர்பாரை வாசித்தவர் யாருன்னா நம்ம கானிங் பிரபு தான் வாசிக்கிறாரு. அந்த அறிக்கையை தான் வந்து இந்திய மக்களின் மகாசாசனம் என்று அழைக்கப்பட்டது. எதுனா 1851 நவம்பர் 1 அலகாபாத் தர்பார் தான் இந்திய மக்களின் மகாசாசனம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து வந்து இந்திய அரசு சட்டம் 1857 சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவோட தலைமை ஆளுநர் என்ற பதவி என்ன மாறுச்சுன்னா அரச பிரதிநிதி அப்படின்னு மாறுது. இதன் அடிப்படையில் இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி யார்னா கானிங் பிரபு அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்காக சட்டங்கள்லாம் வந்து எங்கே ஏற்றுவாங்கன்னா இங்கிலாந்தில் தான் ஏற்றுவாங்க. அதுக்காக ஒரு அரச செயலாளர் என்ற ஒரு பதவி வந்து இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்தில் இந்தியாவிற்கான அரசு செயலாளர் என்ற ஒரு பதவி ஏற்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் முதல் அரசு செயலாளர் யார்னா நம்ம சார்லஸ் வுட்டு. சார்லஸ் வுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து 15 உறுப்பினர் கொண்ட கவுன்சில் சபை ஒன்று அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 1861. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 15 உறுப்பினர் கொண்ட கவுன்சில் சபை ஒன்று உருவாக்கப்பட்டதா. அந்த 15 பேரில் ஒரு இந்தியர்களை நியமிக்கிறாங்க. நியமித்து அவங்க வந்து நமக்காண்டி சட்டங்கள் ஏற்றும் அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இந்தியர்களை நியமனம் செய்து முதன்முறையாக சட்டமேற்றும் அதிகாரத்தை அடைய வழி செய்தது எதுனா இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இந்த சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா, அதான் வங்காளத்தில் கல்கத்தா மூணு இடங்களில் வந்து 1862 உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. எங்கே, மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தாவில் மூன்று உயர்நீதிமன்றங்கள் 1862 தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1892. அந்த ஒரு உறுப்பினர் நியமித்தாங்கள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரவு செலவு பட்ஜெட்டை பற்றி விவாதம் நடத்துகிறாங்க. அவங்க வந்து நமக்கு தேவையான சட்டங்கள்லாம் அங்கே வந்து கொண்டு வரத்துக்காண்டி வினா எழுப்புறாங்க அப்படிங்கிறாங்க. கவுன்சில் உறுப்பினர்கள் வரவு செலவு அறிக்கை பற்றி விவாதம் நடத்தவும்
பொதுமக்கள் நலன் கருதி வினாக்கள் எழுப்பவும் அனுமதிக்கப்பட்டது இந்திய கவுன்சில் சட்டம் 1892. அடுத்தது இந்திய கவுன்சில்கள் சட்டம் 1909. இந்த 1909 இந்திய கவுன்சில்கள் சட்டத்தை என்ன சொல்கிறாங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறாங்க. இதில் மிண்டோங்கிறவங்க யாருன்னா வந்து வைசிராய், மார்லிங்கிறவங்க வந்து அரசு செயலாளர் அப்படிங்கிறாங்க. இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டம் வந்து என்னென்னா மறைமுக தேர்தல் என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு மறைமுக தேர்தல் என்ற ஒரு முறை கொண்டு வரப்பட்டது, அது அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறையா சமூகம் இருக்குல்ல, நம்ம அந்த நேரத்தில் வந்து சீக்கியர்கள் இருப்பாங்க, இந்தியர், அப்புறம் வந்து இந்துக்கள் இருப்பாங்க, அப்புறம் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, நிறையா சமூகம் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன வந்து சொல்கிறாங்கன்னா வந்து முஸ்லீம்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதாவது ஒரு வகுப்பை பிரிக்கிறாங்க, பிரித்தவர் யார், மிண்டோ பிரபு. அதனால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்னா நம்ம மிண்டோ பிரபு. அப்புறம் வந்து இந்த சட்டத்தின்படி, அதாவது நம்ம இந்திய கவுன்சில் சட்டம் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்கன்னா வைசிராய் குழுவில் வந்து ஒரு இந்தியரை நியமிக்கிறாங்க. அவர் தான் யாருன்னா நம்ம எஸ்பி சின்ஹா. அப்புறம் இந்திய அரசு சட்டம் 1919. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் என்று அழைக்கப்பட்டது. இதில் மாண்டேகுங்கிறது யார், அரசு செயலாளர். செம்ஸ்போர்டுங்கிறது வந்து இந்தியாவோட வைசிராய். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. இரட்டையாட்சினா ஒன்றும் இல்லை, ஓகேவா, நம்மளுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக யார்கிட்ட இருக்கும்னா வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருக்கும், பட் ஆட்சி செய்கிறவங்க யாருன்னா அங்கே மன்னர் தான் ஆட்சி செய்வாங்க, ஓகேவா. அதான் இரட்டையாட்சி, மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு வங்காளத்தில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தியவர் யார், நம்ம ராபர்ட் கிளைவ் தான். இரட்டையாட்சியை வந்து ஒழித்தவர் வந்து வாரணி ஹேஸ்டிங்ஸ் பிரபு. அது நம்ம வைசிராய்ங்கிற ஒரு கவர்னர் ஜெனரல்ங்கிற டாபிக் பார்க்குறப்ப ஃபுல்லாக பார்த்துருவோம். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து இது குரூப் டூ க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. நிர்வாக வசதிக்காக முதன்முறையாக ஒதுக்கப்பட்ட துறைகள் மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் தான். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் வந்து இந்தியாவிலே முதல் பொது தேர்தல் நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. 1920 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நடத்தப்பட்ட முதல் பொது தேர்தல் எதுன்னு கேட்பாங்க, 1920. அதாவது நேரடி தேர்தல் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1926 பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. நம்ம மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம், இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் இருக்குல்ல, சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், ஆங்கிலேய இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் முஸ்லீம்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்கப்பட்ட வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறாங்க. இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், ஆங்கிலேய இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்தது சைமன் கமிஷன், 1927-30 வரலையும். இந்த சைமன் கமிஷன் எதுக்கு வர்றாங்கன்னா இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் இருக்குல்ல அது இந்தியாவில் எந்த அளவு செயல்பட்டு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம சைமன் கமிஷன் வர்றாங்க. இந்த சைமன் கமிஷன் வந்து அறிக்கை எப்போ கொடுக்குறாங்கன்னா 1930 மே மாதத்தில் கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் தான் 1935 இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்தது மோதிலால் நேரு அறிக்கை 1928. இந்த மோதிலால் நேரு யார்னா நேருவோட அப்பா. இவர் வந்து 1928 நம்ம ஐஎன்சியோட தலைவராக இருக்கார், நம்ம மோதிலால் நேரு தலைவராக இருக்கார். அப்போ வந்து என்னன்னா பிரிகன்வுட் பிரபு அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா
இந்தி நீங்கள் வந்து சுதந்திரம் கேட்குறீங்களே, உங்களுக்கு தேவையான அரசியலமைப்பை வந்து உங்களால் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதுக்காண்டி தான் என்னென்னா நம்ம மோதிலால் நேரு வந்து நேரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. படிக்கிறேன் கேளுங்க. 1928 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் மோதிலால் நேரு. இந்தியர்களுக்கு அரசியலமைப்பை எழுதும் ஆற்றல் இல்லை என்று கூறியவர் லார்டு பிரிகன்வுட் பிரபு. மோதிலால் நேரு இதற்காக நேரு அறிக்கையை வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்திய அரசு சட்டம் 1935. நம்ம மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் என்ன சொல்கிறோம், மாகாணங்களில் இரட்டையாச்சு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறோம்ல. இங்கே பாருங்கள், இந்திய அரசு சட்டம் 1935 என்ன சொல்கிறாங்கன்னா, மாகாணங்களில் இரட்டையாச்சு ஒழிக்கப்பட்டு மத்தியில் இரட்டையாச்சு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறோம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கூட்டாட்சி நீதிமன்றம் 1937 நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கூட்டாட்சி அரசு அமைய வழிவகுத்தது அப்படிங்கிறாங்க. இந்திய அரசு சட்டம் 1935 சட்டத்தின் அடிப்படையில் தான் 1937 முதல் பொது தேர்தல் கொண்டு வரப்பட்டது அப்படி நம்ம சொல்கிறோம். இந்திய அரசு சட்டத்தோட மறுபதிப்பே தான் வந்து நம்ம தற்போது உள்ள அரசியலமைப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஆகஸ்ட் நன்கொடை 1940. ஆகஸ்ட் நன்கொடையை வெளியிட்டவர் யாருன்னா நம்ம லில்லித்கோ பிரபு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆகஸ்ட் நன்கொடையை வெளியிட்டிருக்காரு. இவங்க என்ன இந்த ஆகஸ்ட் நன்கொடை என்ன சொல்லுதுன்னா, 1939-45 இரண்டாம் உலகப் போர், ஓகேவா, இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு இந்தியர்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தர உறுதி நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. டொமினியன் அந்தஸ்துனா ஒன்றும் இல்லை, ஆங்கில ஆட்சிக்குள்ள சுயாட்சி பெறுதல் தான் டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் நன்கொடையும் தோல்வியும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. இவங்களும் என்ன சொல்கிறாங்க, இரண்டாம் உலகப் போர் முடியட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தர்றோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து அரசியல் நிர்ணய சபை அமைக்க கோரியது எதுனா கிரிப்ஸ் தூதுக்குழு, இதுவும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவார், திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என கிரிப்ஸ் தூதுக்குழுவை அழைத்தவர் யார், நம்ம காந்தி. அதுக்கப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு 1946 மே 16 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு அறிக்கை கொடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 1939-45 இரண்டாம் உலக போர் வந்து முடிஞ்சிருச்சு, முடிஞ்சவொன்னே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இங்கிலாந்தில் தேர்தல், ஓகேவா. அப்போ இங்கிலாந்தில் ரெண்டு கட்சி இருக்குது, தொழிலாளர் கட்சி இருக்குது, கன்சர்வேட்டிங் கட்சி இருக்குது. இந்த தொழிலாளர் கட்சியை சேர்ந்த அட்லி பிரபு என்ன பண்ணுறாருன்னா பிரதமராகிறாரு. அவர் ஆனோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்துக்கு அவர் ஆதரவு கொடுக்குறாரு. யாருன்னா நம்ம அட்லி பிரபு. இந்த அமைச்சரவை தூதுக்குழுவோட தலைவர்கள் யாராருன்னா பெத்தி கிளாரன்ஸ், கேவி அலெக்சாண்டர், ஸ்டார்ட்போர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறாங்க. இதில் பெத்தி கிளாரன்ஸ் தான் தலைவர், ஏவி அலெக்சாண்டரும் ஸ்டார்ட்போர்ட் கிரிப்ஸும் வர்த்தக குழுவோட தலைவர்கள். இந்த அமைச்சரவை தூதுக்குழுவோட நோக்கம் என்னன்னா அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குதல், அப்புறம் இடைக்கால அரசை உருவாக்குதல் அப்படிங்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குதல், இடைக்கால அரசை உருவாக்குதல். அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடக்குதுன்னா 1946-9 டெல்லியில் நடக்குது. அரசியல் நிர்ணய சபையோட இரண்டாவது கூட்டம் எங்கே நடக்குதுன்னா எப்போ நடக்குதுன்னா 1946-11 டெல்லியில் நடக்குது. இப்போ இந்தியாவுக்கு வந்து விடுதலை கொடுக்க போகிறாங்க. அதாவது இங்கிலாந்து பிரதமர் அட்லி அறிக்கை 1947 பிப்ரவரி 20, இந்த டேட் முக்கியம். இங்கிலாந்து பிரதமர் அட்லி அறிக்கை 1947 பிப்ரவரி 20. அட்லி பிரபு என்ன சொல்கிறாருன்னா 1948 ஜூன் 30 என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடைபெறும், ஆனால் வந்து அந்த சுதந்திரத்தை வந்து யார்கிட்ட எங்களுக்கு கொடுக்குறதுன்னு தெரியல, அதனால் பொறுப்பானவர்கிட்ட நாங்கள் வந்து சுதந்திரத்தை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3.
இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவு. இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து பால்கன் திட்டம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்திய சுதந்திர சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1947 ஜூலை 18 இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்திய விடுதலை சட்டத்தை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியா பாகிஸ்தானும் பிரிச்சுக்கிங்க அப்படிங்கிறாங்க. இதன் அடிப்படையில் 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்தது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. நன்றி நண்பர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. எல்லாம் முடிஞ்ச பிறகு எக்காப்பு பிறகு